அரசின் ஆணையின்படி இன்னைக்கு நாளைக்கு 10 ஏப்ரல் 11 ஏப்ரல் ரெண்டு நாள் வந்து மாக் ட்ரில் அனைத்து ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கோவிட் மாக் ட்ரில் போயிட்டு இருக்கு. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இந்த கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் கேசஸ் வரும்போது எப்படி டீல் பண்ணணும், என்னென்ன செக் பண்ணணும், இதோட ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி ஃபார் ஆல் நம்ம ப்ரொஃபஷனல்ஸ்க்காக, நம்ம டாக்டராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபாக இருந்தாலும் கோவிட் கேசஸ் வந்தப்போ எப்படி டீல் பண்ணணுங்கிற ஒரு மாக் ட்ரில் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது வந்து கோவை மாவட்டத்தில் இந்த ஜிஹெச்ல நம்ம இங்கே பார்வையிட்டோம். இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்னைக்கு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கு. இதில் நம்ம அஃபீஷியல்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டு பார்வையிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நேற்று வந்ததுலையும் இது கவர்மெண்ட்ல வரல, பிரைவேட்ல ஒரு 13 கேஸ் வந்தது. ஓவராலே வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற கேஸே வந்து ஒரு 113 தான் இப்போ ஆக்டிவ் கேஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. எல்லா பக்கம் ஆக்சிஜன் பிளான்ட் எல்லாமே வந்து நல்லா பராமரிப்பில் இருக்குது. அதுவும் நம்ம ஃப்ரீக்வெண்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். போன மாசத்துலயும் நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கிரியேட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பார்வையிட்டு வந்தோம். ஸோ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து தயார் நிலையில் இருக்குது. இப்போ வந்தது எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸான தொற்று மாதிரி இப்போ வரை நம்ம இங்கே பெருசாக அந்த அளவுக்கு கோமார்பிடிட்டிஸ் இல்லாத கேசஸில் வந்து வரதே இல்லை. ஆனாலும் அனைவருக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, கவர்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். யாராவது தொற்று வந்தவங்க வந்து ஐசோலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அறிவுரை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பெரும்பாலான ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் கம்ப்ளையன்ஸ் இருக்குது. பூஸ்டர் டோஸ் வந்து ஒரு அடிஷ்னல் இதாக தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு டோஸ் போட்டாலுமே வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும், பெருசாக பேனிக்காக தேவையில்லை. அந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிடும். இப்போதுக்கு வந்து 1 ஏப்ரல்லேருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் தான் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் வந்து சஜஸ்டட்னு சொல்லியிருக்காங்க, கட்டாயம் இன்னும் எங்கேயும் படுத்தலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது அறிவுரை கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாத்துக்குமே வந்து கோமார்பிடிட்டி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சஜஷன் வந்து எப்பவுமே இருக்கு, கட்டாயம் இல்லைனாலும் முகக்கவசம் அணியணும், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும், அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இந்த எல்லா டிரெக்ஷன்ஸ் கோவிட் டைம்ல கொடுத்த டிரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டா அவங்க சேஃபாக இருக்கலாம். டெஸ்ட் வந்து இப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம கைப்பு இருக்கு. இப்போ வந்து ரேண்டமாக பண்ணிட்டு இருக்கோம், பிளஸ் சிம்டோமேட்டிக் பேஷன்ஸும் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அது 300 to 400 இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ கவர்மெண்ட் இது வந்து முதல்ல பண்ண மாதிரி அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சரும் சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம கிளஸ்டர் பார்க்காதனால யார் யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ்ல வந்து ரொட்டீனா சானிடேஷன் போயிட்டு தான் இருக்கு, அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. அது கோவிட் டைம் இருந்தாலும் இல்லைனாலும் இங்க வந்து சானிடேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆக்சிஜன் வந்து நம்ம கிட்ட பிளான்ட்டே இருக்கு. இப்போ நீங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே சிஎஸ்ஆர் உதவியோட 16 பிளான்ட்டே போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கு. அது இன்னும் ஸ்டாக் பண்ணி வைக்கிற பொருளும் நமக்கு இல்லை. ஏன்னா பிளான்ட்டே நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி ஷார்ட்டேஜும் கிடையாது. தேங்க்யூ.